ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இந்த வள்ளி ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய அன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, உங்களோடு பயணிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு சில சந்தேகங்களை கூறுவது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருப்பதை அதற்கான தீர்வு என்ன என்பது என்பதை கேட்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. நண்பர்களே, வாழ்க்கையில நாம எல்லாத்தையும் எங்கிருந்து கொண்டு வரல, எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமியில் தான். இந்த பூமியில் சில நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கப்படுகிற போது நாம் படுகின்ற வேதனை அளவில்லாதது. அதைத்தான் நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திக்கிறோம், அந்த வேதனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நாள்ல ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசணும். அதிகமாக நம்மை பாதிக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் என்ற ஒரு பயமும் நம் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? சனீஸ்வர பகவான் ஏழரை சனி காலங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் பிடிச்சுக்குது. அந்த பயத்திலிருந்து நம்மளால மீள முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. இதுல நம்மளால இதுல இருந்து மீண்டுவோமா? இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நம்மகிட்ட இல்லாம தடுத்துருவாரா? அதற்கு ஏதாவது பண்ண முடியுமா? பல கோணத்துல நாம சிந்திக்கணும். இதற்கான ஒரு வரலாற்று சுவடான கதைகளை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். காலத்தின் கட்டாயத்தை பல தடவை பல சாஸ்திர நூல்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அந்த சாஸ்திர நூல்படி பார்த்தோம்னா நம் முன்னோர்கள் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, விஞ்ஞான பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக. அப்போது இருந்த காலத்துல நம் சித்தர்கள் இல்ல, நமது முன்னோர்கள் இல்ல எழுதி வைத்த அத்தனை விஷயங்களையும் இன்று ஆய்வு செய்து பார்த்தோம்னா அதுக்குள்ள சின்ன சின்ன விஷயம் இல்ல, பெரிய பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதும், அதை நாம் உதாசீனப்படுத்தாமல் அதை ஆய்வு செய்து அதில் என்ன இருக்கு என்பதை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. ஒரு காலகட்டத்துல சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்படக்கூடாது, சனியுடைய தோஷம் நமக்கு பாதிக்க கூடாது என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை, இந்த கதையை முழுவதும் கேளுங்கள். ஒரு காலகட்டத்துல, அப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா, ஆகுகன் ஆகுகி என்ற ஒரு தம்பதிகள், அது வேடர்கள், காட்டிலே உள்ள வேட்டையாடக்கூடியவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த குகைக்குள்ள ரெண்டு பேரும் மட்டும்தான் தங்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு துறவி அந்த பக்கம் வர்றாரு. இந்த வேடன், ஆகுகன் என்ற வேடன், வெளியிலே தங்கிக் கொண்டு தன் மனைவியோடு அந்த வேடுவரை தங்க சொல்கிறார். ஏன்னா வந்தவரை வெளியே தங்க சொல்லக்கூடாதுங்கிறக்க தன் மனைவி மீது நம்பிக்கை வைத்து அந்த ஆடவர் அந்த வேடவனுக்கு நன்றி சொல்கிறார். அப்போது அந்த வழியாக வந்த கடுமையான மிருகம் ஒன்று அந்த ஆகுகன் என்ற வேடனை கொன்று விடுகிறது. இதை பார்த்த ஆகுகி அந்த இடத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்கிறார். ஏன்னா அவ்வளவு பாசமாக அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு மறுபிறவியிலே இந்த ஆகுகன் தான் நலனாக பிறக்கிறார், ஒரு நாட்டினுடைய ராஜாவாக இருக்கிறார், தமயந்தியாக பிறக்கிறார், ஒரு ராஜாவினுடைய மகளாக பிறக்கிறார் அந்த ஆகுகி. இங்கே இவர்கள் இருவரும் அழகாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அன்னப்பறவையாக பிறக்கிறது அந்த துறவி என்றவர். அந்த முன்பிறவியிலே துறவியாக இருந்தவர் அன்னப்பறவையாக பிறந்திருக்கிறார். அவர் இந்த நலனிடம் சொல்கிறார், தமயந்தி என்ற ஒரு பெண் அங்கே வாழ்ந்து வருகிறார், விதர்ப நாட்டினுடைய மன்னனுடைய மகளாக இருக்கிறார், அவர் அழகானவள், அவளை நீ மனமுடித்துக் கொள் என்று
நலன் மகாராஜாவிடம் சொல்கிறது அந்த அன்னப்பறவை. உனக்காக தூது செல்கிறேன் என்று அங்கே தமயந்தியிடம் சென்று சொல்கிறார். அந்த அன்னப்பறவையினுடைய பேச்சை கேட்ட தமயந்தி சுயவரம் செய்வதற்காக எல்லா மன்னர்களையும் ராஜாக்களையும் அழைப்பது பழக்கம். அதுபோல எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல தமயந்தி யாருக்கு மாலை இடுகிறாரோ அவருக்குத்தான் திருமணம் அடித்துக் கொடுப்பார்கள். இங்க நல மகாராஜன் ஒரு அழகானவர் என்பதனால அவரை போலவே எல்லாரும் தோற்றம் அளிக்கிறார்கள். அவரை போலவே உடை அணிந்து வருகிறார்கள். சனீஸ்வர பகவான் உட்பட எல்லா தேவர்களும் இந்த தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அவருடைய அழகிலே மயங்கி இருந்தாலும் இந்த சுயவரத்திலே இந்த தமயந்தி என்பவர் நல மகாராஜாவிற்கே மாலையிட்டு அவரை மனமுடித்துக் கொள்கிறார். இந்த ஆத்திரத்திலே இருந்த தேவர்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானை ஏவி விடுகிறார்கள். நீ அவர்களை பிடித்து ஒரு ஆட்டு ஆட்டணும் அப்படின்னு, நல மகாராஜாவை பிடித்து விடு அப்படின்னு. எப்போதுமே சனீஸ்வர பகவானை நாம் சொல்லிக் கொள்வதுண்டு. அவர் ஒரு நீதிமான், குற்றமற்றவர்கள் மீது அவர்கள் எந்த குறைபாடையும் செய்வதில்லை, அவர்களை பிடிப்பதில்லை. அதற்கான காரணங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் போவார். அவர் அதை செய்யல. அதற்கப்புறம் ஒரு பெரிய கோவில் திருப்பணிகள் நடக்கிறது. கோவிலில் ஒரு பெரிய பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வந்த நல மகாராஜா காலை கழுவுகிறார். சரியாக கழுவாமல், காலுக்கு பின்புறம் முழுவதும் கழுவாமல் பொட்டலாக இருக்கிறது. இதை பார்த்த சனீஸ்வர பகவான், உன்னுடைய காலையே நீ சரியாக கழுவாத போது, உன்னுடைய இந்த இறைவன் திருப்பணிக்கு செல்கிற போது உன்னுடைய காலை புறங்காலை கழுவாமல் செல்கிற நீ, அதை கவனிக்காமல் செல்கிற நீ, இந்த நாட்டு மக்களுக்கு நீ என்ன நல்லது செய்து விடுவாய் என்ற ஆத்திரத்திலே சனீஸ்வர பகவான் நல மகாராஜனை பிடித்துக் கொள்கிறார். எப்படி எல்லாம் அதுக்காகத்தான் நம்ம சொல்லுவாங்க, காலை கழுவுகிற போது பொட்டல் இல்லாம. பெரியவங்க நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், பெரியாளுக்கு சொல்லுவாங்க புறங்கால்களிலே வெள்ளை இல்லாமல் சுத்தமாக கழுவு, காலில் வெள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். எந்த இடத்துக்கு போனாலும் காலு நல்லா கழுவணும். அப்படி இருந்ததுனால சனீஸ்வர பகவான் நல மகாராஜனை பிடித்துக் கொள்கிறார். அதனால் நல மகாராஜன் மிகப்பெரிய சரிவுக்கு ஆளாகிறார். சூதாட்டத்திலே தன்னுடைய நாடு நகரம் அத்தனையும் இழந்து விடுகிறார். ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு மனைவியோடு காட்டிலே செல்கிறார். அதன் பிறகு ஒரு அந்தனர் மூலமாக தனது குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தனது மாமனார் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும்படி அந்த குழந்தைகளை அனுப்பிவிட்டு மனைவியோடு செல்கிறார். கூடியவரையில் அந்த மனைவியையும் பிரிந்து விடுகிறார். அதன் பிறகு இவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கமாக செல்கிறார்கள். மனைவி அந்த காட்டில் நடந்து செல்கிற போது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், தமயந்தியை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொள்கிறது. உடல் முழுவதும் சுத்திருச்சு. அந்த பக்கம் வந்த ஒரு வேடுவன் அவளை காப்பாற்றுகிறான். காப்பாற்றிய பிறகு அந்த வேடுவன் இவனுடைய அழகிலே மயங்கி இவன் மீது ஆசைப்படுகிறான். அங்கிருந்து தப்பிக்கிறார் தமயந்தி. சேது நாட்டிலே ஒரு அந்த அரமனையிலே போய் பணிப்பெண்ணாக சேர்க்கிறார். இதை கேள்விப்பட்ட தமயந்தியினுடைய அப்பாவுக்கு தகவல் தெரிந்து தன்னுடைய மகளை அழைத்து சென்று விடுகிறார். அதன் பிறகு அயோத்தி நாட்டிற்கு சென்று நல மகாராஜன் அங்கே தேரோட்டியாக சேர்க்கிறார். ஒரு நாட்டினுடைய அரஜனை அரசனையே ஆண்டியாக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவான் ஒரு உதாரணமாக இதை சொல்ல வருகிறேன். இந்த கதை பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம். அரசனை கூட ஆண்டியாக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர அவர்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. இப்ப இவர் இதுதான் தன்னுடைய உடையை கூட இழந்து நிர்வாணமாக நின்ற போது தன்னுடைய சேலையை கிழித்து தன்னுடைய கணவனை கட்டிக்கொள்ள சொன்னார். மனைவி ஒரு பகுதியை கிழிச்சு, அதான் கைலி. இன்னைக்கு எல்லாரும் கைலின்னு கட்டுறோமே, அதான் அதுக்காக தான் சொல்லுவாங்க, நாம் இறை வழிபாடு செய்கிற போது எங்கு சென்றாலும் சரி இந்த கைலியை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கலர் கைலி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நல மகாராஜா வறுமையில் ரொம்ப ரொம்ப தெருவுல தெரியும் போது குண்டியில உறுத்தக்கூடிய ஒரு துணி கூட இல்லாமல் தன் மனைவியினுடைய சேலையின் ஒரு பகுதியை கிழித்து அதை போற்றிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய தரத்திரம். அதனாலதான் கைலி கட்டப்படாதுன்னு சொல்றது.
அப்படி இருந்தால் கைலி கட்டிட்டு கோயிலுக்கு போகாதடா, முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் கைலி கட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமே இதுதான். அதன் பிறகு இவர் வந்து அயோத்தியில வந்து தேரோட்டியாக இருக்கிறார் என்ற தகவல் தெரிந்த பிறகு, அதற்கு அப்புறம் அங்கே ஒரு சுயவரத்தை நடத்துகிறார் தமயந்தி. மறுபடியும் அவர் ஒரு திருமணம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற போறதாக ஒரு சுயவரத்தை நடத்துகிறார். அந்த சுயவரம் நடத்தப்படுகிற போது, அந்த சுயவரம் அங்கே நடக்கிற போது அவர் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். இங்க நலமகாராஜனுக்கு தெரியுது தன்னுடைய மனைவி மறுபடியும் ஒரு திருமணம் செய்து கொள்ள போகிறாரா. இவள் அந்த சுயவரத்தை வைத்ததே தன்னுடைய கணவனை அங்கே வர வைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அயோத்தியில் இருந்து நலமகாராஜனும் அங்கே செல்கிறார். இந்த நலமகாராஜன் காட்டிலே வருகிற போது ஒரு பாம்பு கடிச்சு அவர் நிறமே கருப்பா மாறிடும். அந்த பாம்பு ஒரு 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 ட்ரெஸ் கொடுத்துட்டு போகும். இதை நீ எப்ப உடுத்துகிறாயோ அப்போது நீ புத்துணர்ச்சி பெறுவாய். அதன் பிறகு அவர் வந்து இந்த ஆடையை உடுத்துகிற போது அவர் உடம்பு கருப்பா இருந்தவரம்னா மாறி அழகான மனிதனாக மாறிவிடுகிறார். அதன் பிறகு தமயந்தியை சந்திக்கிறார். மீண்டும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு வந்த நேரத்துல தான் இந்த திருநள்ளாறுங்கிற இடத்துக்கு வர்றாங்க. திருநள்ளாற வந்து அடைகிற போது அவருடைய சனிதோஷம் அத்தனையும் விலகிறது. அவர் மறுபடியும் கருப்பா இருந்த உருவம் மாறுது. கணவன் மனைவி சேர்றாங்க, அவங்களுக்கு இருந்த தரித்திரம் எல்லாம் மாறுது. திரும்பவும் ராஜ பரம்பரையாக போறாங்க. அந்த காலகட்டத்தில் திருநள்ளாறுல நிற்கும் போது சனீஸ்வர பகவான் முன்னே தோன்றி, உன்னை வாழ்த்துகிறேன், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்றோடு தீர்ந்து விட்டது, நீ புத்துணர்ச்சி பெறுவாயாக என்று கேட்டுக்கொள்கிறார். அப்போது சனீஸ்வர பகவானிடம் இவர் கேட்கிறார். யாரு கேட்கிறார்னா நலமகாராஜா. சனீஸ்வர பகவானே, என்னை படுத்திய பாடு போதும், நான் பட்ட பாடு போதும், என் குழந்தைகளும் என் மனைவியும் நானும் பட்ட அலங்கோலமான இந்த நிகழ்வெல்லாம் போதும் ஐயா. இந்த கதையை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, இந்த கதையை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் சனி தோஷம் முற்றிலுமாக நீங்கப்பெற வேண்டும் பெருமானே என்று சொல்லி நலமகாராஜன் வேண்டிய இடம்தான் திருநள்ளாறு. நிச்சயம் அப்படியே ஆகட்டும். இந்த கதையை கேட்பவர்களும் இந்த கதையை பார்ப்பவர்களும் இந்த கதையை கேள்விப்பட்டவர்களுக்கும் நான் என்னுடைய தோஷத்தை குறைத்துக் கொள்வேனாக என்று சனீஸ்வர பகவான் வாக்கு சொன்னதாக வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட நலமகாராஜனையே சோதித்து பார்த்தவர் சனீஸ்வர பகவான். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டியை பாருங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலயும் பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு, நல்ல நல்ல பதிவுகள் வருது. முகவை டிவியில போய் பாருங்க, அதுலயும் நல்ல கருத்தான பதிவுகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருக. வாழ்க வளமுடன்.